सब्सक्राइब कीजिए हमारे चैनल को और लेटेस्ट अपडेट पाने के लिए बेल आइकॉन को दबाइए। மிருகங்களுக்கு கூட எவ்வளவு பாத்திருக்கு பத்தியா செங்கண்ணா, காட்டுவாசிகளின் தலைவனான உன்னுடைய ஒத்துழைப்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் ஒரு சுண்டனை கூட குடிச்சிருக்க முடியாது. துப்பாக்கியின் தோட்டாவும் மாதிரி நாம ரெண்டு பேரும் எப்போதும் இணைஞ்சே இருந்தா வேற வினையே வேண்டாம். தாயோட குட்டிகளும் குட்டிகளை புரிஞ்ச தாய்களும் காட்டுல தனித்தனியே அடையும். அப்புறம் அதுகளும் தொலையும். காரணம் துப்பாக்கி தோட்டா உழைக்கையா கோபனா வர நாளை காலையில் சொல்றேன். சாப்பிட்டு போறாங்க, பரவாயில்ல வரேன். கோபு சொல்ல மறந்துட்டேன். என்னது அந்த குட்டியை உன்னோட வச்சுக்காத, ஏன்னா இதோட தாப்பம் மறுபடியும் வந்தாலும் வந்துடும். அப்படியா, சரி ரெங்கண்ணா இந்த பணம் வச்சுக்க. நன்றி. ஆண்டனி கூப்பிட்டு சார். இந்த இதை கொண்டு போய் பத்திரமா காசெட்டில் வச்சு கூட்டு. ஆண்டனி தைரியமா போறா, தைரியமா தரடா குண்ட திறக்கிறேங்க. சிங்கத்தை சாத்திரங்க.
காத்தடிச்சு மரம் கிள விழாம இருக்குமா? எடுத்து அந்த பக்கம் போடும். புரியல? நீ அந்த பக்கம் பிடி.
ஓடு கோபா அந்த பக்கம் போயிடு அப்படி பாக்குற இவர் என் சிநேகிதர் கோபுன்னு பேரு இவருக்குத்தான் மிருகங்களா பிடிச்சு கொடுக்குறேன் சங்கண்ணா இது ஓவில இதுதான் உன் தங்கச்சியா ஆமா ராணின்னு பேரு அதற்கிட்ட நீ எப்படி இங்க வந்த பாறை தவறி ஓடி வந்தனா பாதுகாப்புக்காக இங்க வந்த உன் தங்கச்சி என்னடானா விரட்டு விரட்டுன்னு விரட்டுச்சு சரியான சமயத்தில் நீ வந்த ஆமா உன் கைக்கு துப்பாக்கி எப்படி கிடைச்சது எப்படியோ ஜீப்ல இருந்து எடுத்து ஒரு விரட்டு போட்டேன் அவ்வளவுதான் அங்க இருந்த யானைங்களா ஓடியே போயிடுச்சு அப்புறம் உன்னை தேடி பார்த்தேன் காடும் சரி நீ விடுதுக்கு போயிருப்பேன் முடிவு பண்ணிட்டு தங்கச்சி இங்க தனியா இருக்கத பாத்துட்டு போலான்னு வந்தேன் அடே அப்பா உன் தங்கச்சி என்ன விரட்டு விரட்டுது அது வம்ச பரம்பரை சரியான பரம்பரை தங்கண்ணா நான் வரட்டுமா நீ ஒண்ணும் ராப்பொழுதுக்கு இங்கே தங்கிட்டு விடிஞ்சது புறப்படலாம் வேண்டாம் பேசாத அடி சேனம் திரமாவ கொண்டு வா தங்கண்ணா உனக்கு எதுக்கு வீண் சிரமம் சரிதான் அப்புறம் நம்ம சிநேகிதமே சிரமம்னு சொல்ல போல இருக்குத என்னமா ஒண்ணு இல்லண்ணா காட்டு பொண்ணு ஓடிச்சு நல்ல வேலை என்னமோ ஏதோ நினைச்சு துடிச்சுட்டேன் சரி எடுத்துட்டு செங்கண்ணா உன் தங்க மேல உனக்கு அடவு கிடந்த பிரிய போல ஐயோ அதை ஏன் கேக்குற இந்த உடம்புல உயிர்னு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு என் தங்கச்சி தான் காரணம் இப்படி ஆடி ஓடி அலைஞ்சி திரிஞ்சு மிருகங்களோட போராடி அதை பிடிச்சு கொடுத்து நாலு காசு சம்பாதிச்சு அது நீ ரெண்டு காசு மிச்சப்படுத்துறேதான் அது என் தங்கச்சியோட நல்வாழ்வுக்காக ரொம்ப பிரமாதம் என்னது இப்படிப்பட்ட தேனை நான் பார்த்ததே இல்ல தேனா ரொம்ப பிரியம் போல இருக்க பிரியப்பட்டு தானே ஆகணும் ஏன்னா தானும் கடாம தங்கிட்ட ஐக்கியமானது கெடுக்காம இருக்கிறது இந்த உலகத்திலேயே தேனோட தானே நல்லா சொன்னப்பா சரி
நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. நன்றி. அது இருக்கட்டும். தகுந்த பாதுகாப்பு இல்லாம இப்படி தனியா வந்து ஆபத்து சிக்கலாமா? எல்லாம் உங்களால தான். என்னது என்னாலயா? ஆமா, உங்களுக்கு தேனா ரொம்ப பிரியம்னு சொன்னீங்கல்ல, அதனால நல்ல தேனா பார்த்து எடுக்க வந்தேன். வந்த இடத்துல நான் அந்த தேனையா சொன்னேன்? இந்த தேன் போக்கிட்டே இருக்குங்க போல இருக்க. உன்னை பொறுத்த வரையிலுமா இது அண்ணனுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சு நடத்துறதா காதல் திருவிழா? ஆனாலும் நண்பனுடைய தங்கையே அவனுக்கு தெரியாம விரும்புறது தப்பு இல்ல. அப்படின்னா அண்ணனுக்கு சொல்லிட்டுமா? அவசரம் வேண்டாம், மெதுவா சொல்லலாம். சரி, உன்னை வீட்டுல கொண்டு விட்டுட்டு போ. ராணி நீங்க பொறுப்படுங்க, அண்ணன் கண்ணில் பட்ட தப்ப நினைப்பாரு. நான் வரேன். போறேன் நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், போயிட்டு மறுபடியும் வரதுன்னா கஷ்டமா இருக்கும். அதோட நீங்க மிருகங்கள்லாம் பிடிக்கிறது பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க வர வரைக்கும் நான் இங்கே தங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா ஆண்டனி, உங்களுக்கு வேண்டிய சௌகரியம் எல்லாம் செஞ்சு கொடுங்க. நான் வரேன். எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல. இங்க டீ கிடைக்குமா? என்ன விஷயம்? என்னங்க ராஜாபதரையா, உங்ககிட்ட ஒரு புலி குட்டி கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது? இதோ வருது அதோ வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? என்னையா செய்ய சொல்ற? பையனுக்கு கடிதாச்சு எழுதிருக்கேன். கடிதாச்சு எழுதுனா போதுமா? புலி குட்டி போட வேணாம், போட்ட குட்டியை தாயிட்ட இருந்து பிரிக்க வேணாமா? தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுன்னா கக்கா பிடிக்கிற விஷயமா? மிருக விஷயமா? மிருகம் டைம் வேணும். இன்னும் எவ்வளவுதான் டைம் கொடுக்கறது? நான் அட்வான்ஸ் கொடுத்த எவ்வளவு நாளாச்சு? அட போயா பெரிய அட்வான்ஸ்! நான் குட்டிக்கே 4 மாசம் காத்துக்கிட்டு இருக்கான். ஊருக்குள்ள நாயா பேயா பெரிய அட்வான்ஸ் கொடுத்து விட்டாரா? உமக்கு சர்க்கஸ் பெருசு, எனக்கு புலி பெருசியா? அட்வான்ஸ் வேணா திருப்பி வாங்கிக்கோ. பாப்பா நல்ல சமயத்துல வந்த ரெண்டு பேரும் புலி புலின்னு என் பேர்ல பழிய போடுறாங்க. புலிக்குட்டி கொண்டு வந்தியா? குட்டி மட்டும் இல்ல, தாயையும் கொண்டு வந்திருக்கேன். குட்டி கொண்டு வந்துட்டீங்களா? இந்தாங்க பணம், எனக்கு கொடுங்க. புலிக்குட்டி எனக்கு ராஜபதன் அட்வான்ஸ் போக பாக்கு பணம். புலிக்குட்டி எனக்கு கொடுங்க. இல்லைங்க எனக்கு கொடுங்க. சும்மாரியா நான் இந்த மகள அட்வான்ஸ் போடுறேன். எங்க எனக்கு கொடுங்க புலிக்குட்டியா? மிருகத்தோட பழைய பழைய மிருக மாதிரி இருக்க உங்க குணமோ? இருங்க, உங்களுக்கு என்ன புலி தானே வேணும்? நீ தாய் எடுத்துக்க, நீ குட்டி எடுத்துக்க. ஐயோ, எங்க கம்பெனியில குட்டிக்கு தானுங்களா ட்ரைனிங் கொடுக்கறது பழக்கம்? ஆஹா, பாலகான சபா போல இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, சும்மா போய் சொல்றான். யாரா பார்த்து போய் சொல்றேன்னு சொல்ற? பிச்சு விடுவோம் பிச்சு. வாய் போச்சா கண்டாள பாவி? வியாபாரத்தையும் கெடுத்து வியாபாரம் பேசுற வாயையும் கெடுத்துக்கடா. இவரை ஏண்டா போட்டு உதைக்கிற? அவன் அண்ணன் அடிச்சான், அதனால அடிச்சான். அண்ணனே அடிச்சாரு, அவங்க நடுவே சண்டை போட்டாங்க, அண்ணன் விளக்க போனா. அந்த விவரம் தெரியாம நீ இந்த மனுஷன் போட்டு உதைக்கிற? ஓ அப்படியா? இல்ல அப்படியா? இவன் இளைய பையன், முரட்டு பையன், தயவு பண்ணி மன்னிச்சுக்கங்க. அதுக்கு என்ன 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 சார்? இந்தா சார், அவர் கிடக்குறாரு எங்க அப்பா. என் அண்ணன் மேல நான் உசிரியா வச்சிருக்கேன். ஒரு சின்ன எறும்பு கடிச்சாலும் அப்படியே நசுக்கப்படுவேன். நீ எதுமா அவரை அடிக்கிற நினைச்சிட்டு நான் உன் மேல பாஞ்சு போட்டேன். என்ன மன்னிச்சிரு சார், மனசுல வச்சுக்காது. ஆமாங்க, சின்ன வயசுல இருந்து அவன் முரட்டுத்தனமாவே வளர்ந்துட்டான். தெரியாம செஞ்சிடுவான், அப்புறம் மன்னிப்பு கேட்பான். என் மேல உள்ள பாசத்தினால அப்படி செஞ்சுட்டான். அவன் மன்னிச்சிருக்கு. ஆமா, அண்ணன் கூட சொல்லிவிட்டாரு, அண்ணனுக்காக இன்னொரு தடவை மன்னிச்சிருக்காரு. என்ன அடிக்கடி நீ யோசிச்சிருக்கு சார்? அவர் ஏற்கனவே உடம்பெல்லாம் புண்ணா போயிருக்கு. இந்த ஐயா, இவர் அனாவசியமா உதவ வாங்கிட்டாரு. இந்த தடவை புலிக்குட்டி இவருக்கு இருக்கட்டும், அடுத்த தடவை உமக்கு தர்றேன். அடே கருப்பையா, மிஸ்டர் மேனனுக்கு புலிக்குட்டி கூட போங்க. பாக்கி பணம் இருக்கட்டும், உங்களால புனிய முடியாது, நாங்க எடுத்துக்கிறோம். எடப்பா
வரன் தம்பி. பழையபடி அங்க போக ஒதுக்கி போங்க. ஐயோ உங்களாலதான் முடியலையே. பொடி வேற போதும். அப்ப நான் வரேன். எங்கடா போற? காட்டுல எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கப்பா. டேய் வந்தது வந்த நல்ல பிரியாணி செய்ய சொல்லிருக்கேன். 4 ரூபாய் அள்ளி போட்டு போ. பிரியாணி பிரியாணி நீ வேற செஞ்சியா? சின்ன விட்டு ஊர்ல இருக்கவன்லாம் உத வம்பெல்லாம் என் தலையில வந்து சேரட்டும். வேண்டாம், அடிச்சு பல்ல உடைச்சு போடுவேன். சின்ன விட்டு ஊரை சுத்து, சும்மா சுத்தாடா, பிரியாணியை தின்னுட்டு ஊரை சுத்துறான்ற. விடுதிக்கு தலைவர யா? நீங்க யாரு? எனக்கு தெரியாம என்னுடைய திருடிட்டு போறோம் சொல்றியா?
பார் பார்
நமக்கு மட்டும்தான் அந்த பாசம் இல்ல, மிருகங்களுக்கு நம்மள விட அதிகம் இருக்கு. அதை பாரு எப்படி கத்துது பாரு, எப்படி தவிக்குது பாரு. வடக்கிட்டு வந்துரு போல இருக்க. அதெல்லாம் வராது, அதான் நல்லா கட்டிருக்கோமே. ரத்தம் வந்தா கூட விடாது பாரு, இடிக்குது உள்ள பத்தியா பாரு, எப்படி இடிக்குது பாரு. தாய் எப்படி கத்துது பாரு, எடுத்துட்டு போங்க தாய சீக்கிரம். குட்டிய பத்திரமா எடுத்துட்டு வந்து ஜீப்ல ஏத்தணும். ஆமா சீக்கிரம் வாங்க. ஓஹோ இதுதான் பிரியாணி விடுதியா, எல்லாம் ஒருத்தருமே காணோம். பிரியாணி விடுதின்னு கேக்குற. பிரியாணி விடுதி ரோட்ல இருக்குது, இது பிரயாண விடுதி, பழிப்போக்குறது தங்கு வீடம். யாரு தெரியுமாடா? ஓமோட அப்பண்டா. சர்க்கஸ்காரங்க புலிக்குட்டி வேணும்னு வந்திருக்காங்க. அன்னைக்கு மாதிரியா
நம்ம மிருகங்களா முடிக்க ஒரு திருடம் வந்துட்டான். உங்க அப்பா என்ன வேலை சொல்றான்? அம்மா போட்டு கூட்டி வச்சிருக்கோம். அப்படியா? அம்மாவும் மகன் அப்பா தெரியாம வந்து
இப்பதான் என் மனசு ஆறுதல் அடைஞ்சது. நீ என்னத்தான் சுட்டேன்னு நான் பயந்தே போயிட்டேன். பைத்தியக்கார பொண்ணுமா நீ. உன்னையா நான் சுடுவேன்? அப்படி எனக்கு தெரியாம நீ என்ன தப்பு பண்ண போற? ஆமாண்ணா, உனக்கு தெரியாம நான் என்ன தப்பு பண்ண போறேன்? ஒண்ணும் இல்ல. சரி சரி, தைலலைய உருவி போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடு. உடம்பெல்லாம் ஒரேடியா வலிக்குது. என்ன இதோ இப்பவே போட்டு தரேன். தங்கச்சி தங்கச்சி. இந்த மிருகத்துக்கு நம்ம காவல் போட்டிருக்காங்களே, உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்னடா பயம்? முட்டா போயிலே, நாட்டுல இருக்கிற மனுஷங்களை கண்டு பயந்துதான் இங்க உடையா இருக்கும். நமக்கு மிருகங்கள் எல்லாம் காவல் இருக்கிற ஒரு பயம் இங்க வந்து நம்மளை டச் பண்ண மட்டும் போடுவோம். அப்படி இருந்து எவனாவது வந்துடுறான? அவங்க கரடி பிடிச்சு வருவானு, கரடி பிடிச்ச நீ எதுக்கு இங்க அவளப்பனா? நாய்களா தரவன்? நீங்கதான் இங்க காவல் காக்குறீங்களா? அண்ணே, நம்மளை பார்த்து நாய்களும் தரவரை நீ ஒண்ணு பயிர் கொள்ளாம இருக்கீங்க. எப்ப சொல்றது அந்த நாய்கள்ங்கிற வார்த்தை என் வார்த்தையெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறான். அப்ப நாய்மாரி குளைச்சிருக்குமா? சீச்சி, குலைக்க வேண்டாம், கட்ட வேண்டாம், சரியா நிறுவி. என்னடா நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்ன நாய்க்கு விளக்கம் தேடி இருக்கும். விளக்கம் அப்பா அண்ணன்டா. ஏய், முதல்ல வந்த அப்பா உண்மையிலேயே மகனை கேட்டு. ஆமா, இது அப்பனையும் மகனையும் கேட்கிறான். இவன் சத்தியமா கரடி பிடிக்க. Thank you.
Thank you.
என்னப்பா அவசரம் விடுதிக்கு வந்து சாப்பிட்டுப்பாயா? இல்ல கோப்பு, இன்னைக்கு எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு, விசாரிச்சாகணும். நான் வர்றேன். ஓஹோ அப்படியா? சரி சரி, நீ போறேன். புளிய கூண்டு அடிச்சிங்களா? ஆமாங்க. சரி சரி, வாங்க போலாம். தலைமுறை தலைமுறையா இருந்து வர வழக்கப்படி நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணும் வேற இனத்தை சேர்ந்த ஒரு ஆளை காதலிச்சாலும் நமக்கு தெரியாம கல்யாணம் செய்து கிட்டாலும் அந்த குற்றத்துக்காக என்ன தண்டனை கொடுக்கப்படும் தெரிஞ்சிருக்கும். வேட்டைக்கு வந்து இந்த வாலிபனை காதலிச்சு அவரோட ஓடுறதுக்கு முயற்சி பண்ணி இருக்காங்க. அதனால நம்ம சம்பிரதாயப்படி ராக்காகிய சிங்கத்துக்கு இரையாக்கிறவரை வேற வழியே இல்லை. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி, தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் குற்றம் செய்துட்டான். தயவு செய்து ஒரு தரம் முடியாது, முடியவே முடியாது. தனிப்பட்ட ஒரு ஆளோட சுகத்துக்காக எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற முறைய மாத்திக்கவே முடியாது. ஏன்னா நின்னுகிட்டு இருக்கீங்க. ராக்காய் தூக்கி சிங்க டிக்கெட்ட போடுங்க. தாயோட நெற்றியில கூட வச்சு வெளியே பறப்பீங்க. நிறுத்துங்க அண்ணா. ஒரு பொண்ணு தான் மனுஷனு பிடிச்சவனை விரும்புறது குற்றமா? அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையே? ராணி உனக்கு விவரம் புரியாது. நீ சின்ன பொண்ணு இந்த விஷயத்தை தலையிடாது. முடியாது, ராக்கா இங்கிருந்து விடுதலை பண்ணாதான் நான் போவேன். ஏன்னா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ராணி இருந்துட்டு போட போக. ஏன் தங்கச்சி அழுகிற? அழாம என்ன செய்ய? அநியாயமா ஒரு அப்பாவை பின்ன சாகடிச்சிட்டியே. அது சம்பிரதாயம். சாகடிக்கிறதா சம்பிரதாயம்? இல்ல, வேற்று ஆளுங்களை விரும்புற பொண்ண வெறி கொண்ட சிங்கத்துக்கு இரையாக்குறது, அதுதான் சம்பிரதாயம். காலத்துக்கு தகுந்தபடி பழைய வழக்கத்தை எல்லாம் மாத்திக்கணும். முடியாது, நடக்காது. உன் தங்கச்சி அதே தப்பு செஞ்சா அதுக்காக அவளை அந்த சிங்கத்துக்கு இரையாக்கிடுவியா? தங்கச்சி என்ன, தாயா இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி யாருக்காவும் சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லுவியே தவிர செய்ய மாட்டேன். உன் தங்கச்சிக்காக நீ எதையுமே செய்வே போனாலும் உங்க அண்ணன் நியாயத்திலிருந்து தவறமாட்டான். ராக்காயி செஞ்ச தப்ப நீ செஞ்சான். பஞ்சாயத்துக்கு போகாம இங்கேயே உன் கதையை முடிச்சுடு. வேற ஒருத்தர் விரும்பலா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், உன்னை மட்டுமல்ல அவனையும் சுட்டு பொடுக்கிடுவேன். காக்குறது அதான் நடக்காது. என்னால நீயும் உன் கூட்டமும் உங்க சம்பிரதாயத்தை மாத்திக்க முடியாது. தங்கச்சி எனக்கா சவால் விடுறேன்? உனக்கு இல்ல, உன் சம்பிரதாயத்தை ஒழிக்கத்தான் சவால் விடுறேன். சொல்றத பார்த்தா எனக்கு விரோதமா ஒரு வேத்து மனுஷன் விரும்ப போல இருக்க. நீ என்ன ஏற்கனவே விரும்பியாச்சு? சொல்லு யாரவன்? நீ சொல்லு யாரவன்? சொல்ல மாட்டேன். சொல்லு யாரவன்? சொல்லு. மரியாதையா சொல்லுடு, இல்ல இப்படியே கழுத்த நெரிச்சு கொள்ளுவேன். உண்மை சொல்லு. என்ன பொண்ணாலும் சரி நான் உண்மை சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். சொல்ல மாட்டேன். இந்த உடம்புல உயிர்னு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு என் தங்கச்சி தான் காரணம். தங்கச்சி என் கண்ணுக்குள்ள வச்சு உன காப்பாத்தினேன். இதுவரைக்கும் நான் உன தொட்டதே கிடையாது. அப்படிப்பட்டதா இன்னைக்கு உன்ன அடிச்சுட்டேன். அடிச்சுட்டேனா? அடிச்சுட்டேன். தங்கச்சி 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 ஆத்திரத்துல ஒண்ணு நான் அரைஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிரு. ஆனதாகி போயிடுச்சு. இப்போ அவன் யாரு? அவன் யாரு சொல்லு, சொல்ல முடியாது.
எனக்கு பயமா இருக்கு. பயப்படா, உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். அவ யாருன்னு மட்டும் சொல்லு. சொல்லு தங்கச்சி, சொல்லு. முடியாது முடியாது, முடியவே முடியாது. அவ யாருன்னு சொன்ன வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது. இனிமே நீ அவனை எப்படி பார்க்க முடியுங்கிறத நான் நடக்கவும் முடியாது. நீங்க யாரு? நான் யார்? அத்தமையும் உன்னுடைய காதலன். வாய் மூடி, வாயை மூடி, நான் பேச முடியாது பெண்ணே. Thank you.
விவரமா சொல்றேன். வாங்க பாப்போம். அப்படியே வந்து நான் சொல்றது பொய்யா இருந்தா தண்டனை கொடுத்துரு. உண்மை வந்தா பரிசு தரேன். பரிசு என்னதான் இருந்தாலும் ராணி, உங்க அண்ணன் கிட்ட சொல்லாம நீ வீட்டை விட்டு வந்திருக்கவே கூடாது. அப்படின்னா கதி என்ன ஆகுறது? உன்னை நான் கல்யாணம் முடிக்க போறது உறுதி. அது நல்ல முறையில நடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இவ்வளவு நாளா பழகி திரச்சிற சிநேகனுக்கே துரோகம் செஞ்சிட்டான்னு உங்க அண்ணன் என்ன கேவ. நீ இந்த வீட்டு ராணி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஏழை நேரம் உனக்கு இறக்கிறதுக்குமா? போங்க ஐயா. நீ போ. நீங்க தங்கிக்க, அப்பா வந்ததும் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த புள்ளிமான் எங்க வேணாலும் துள்ளி விளையாடலாம். வெற்றி வெற்றி, நான் ஆசைப்பட்ட மாதிரி வெற்றிகரமா உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு எப்படியும் நான் உனக்கு கூட்டுக்கு சேர்த்து தரல. ராணி நீ இங்கேயே, நான் கடைக்கு போய் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள உனக்கு ஏதாவது வேணும்னா கருப்பையா இருக்கிறான் கவனிச்சுக்கோ. நான் வரட்டுமா? ஓஞ்சி வளர்ந்த மலைகளை தவழ்ந்து ஓடைகளை நீங்கி உல்லாச வாழ்க்கை நடத்தினா உனக்கு தகுந்தபடி இங்க பக்கத்துல ஓட இருக்குது. அங்க போய் நீனா மாறி நீங்கி விளையாடு.
Thank you.
நன்றி கூட சொல்ல முடியும். நன்றி சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. லட்டு மாதிரி மரியாதை விசில் அடிக்கிற இருவரும் வாய குளிக்கிறேன்.
பாரு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்டு கழுவு மாதிரி பாத்துட்டு நிக்கிறேன். எனக்கு வர கோபத்துல அடிச்சு கடவ பண்ண அப்பா உங்களை வாடகை அடிக்காது. இந்த வீட்டுல ஒரு பொண்ணை கொண்டாந்து நிறுத்தி அதிகப்படுத்தி விட்டு அப்பா அது தப்பா என்ன பண்ண அவ்வளவு சொல்லிட்டேன். முதல்ல மரியாதை நீ விட்டுக்குள்ளப்பா நீ என்ன பாக்குற உன்னை பத்தி என் புள்ள சொன்ன நீ அனாத அண்ணனை விட்டு வந்திருக்க அடைக்க உனக்கு அடைக்கல கொடுத்தா இந்த ரெண்டு பேருக்கு சேர்த்து போயிடுவான் போல் இப்பவே உன்னை அனுப்பிச்சிருவேன். ஒரு மணி நேரம் பொண்ணாச்சேன்னு பாக்குற பாவம் இன்னைக்கு ஒரு நாள் இந்த ராத்திரி புள்ள இங்க தங்கிட்டு காலங்காத்தால காக்கா கத்துக்கு ஓடி போயிடு இல்ல கதவை தாப்பா போட்டு பாடு. சத்தம் இல்லாம இருந்த வீடு ஒரு நாள் சண்டை கடை மாதிரி ஆயிப்போச்சு. ஏன் அங்க போய் நிக்கிற போகல கதவை சாத்து தாப்பா போடு போச்சியா உனக்கு வராது போல மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு ராத்திரி என்ன ஆனாலும் சரி அந்த பேட்டை இருந்து பணத்தை வாங்கிட்டா வீட்டுக்கு வந்து நுழையணும் இல்ல தோலை ஒழிச்சு விடுவேன். எல்லாத்துக்கும் உனக்கு நான் தாங்க இருக்கேன் அங்கே போறேன் சட்டம் மாத்திக்க வேண்டாமா அதுக்கேண்டா என் மேல பாயிர போய் சட்டைக்குள்ள பாய் போ முள்ள போனாங்க உருண்டுகிட்டு போறான் உடம்ப குற சின்ன வயசுல நான் செஞ்சதெல்லாம் அப்படியே செய்யறான் அயோக்கிய பயவுள்ள அவன் எங்க ஒரு தூணு ஆளுக்கு ஒரு தூணை பிடிச்சுக்கோங்க வேண்டா உன்ன புலிய கொண்டு வர சொன்னா பொண்ணை கொண்டு வர சொன்ன அந்த பொண்ணு வந்ததுனால கொல்லப்புறமே எல்லாப்புறம் ஆயிப்போச்சு. அதுக்கு நான் என்னப்பா செய்வேன் என்னப்பா செய்வியா இந்த பாரு ரெண்டு தடி பசங்க இருக்கிற இடத்துல தகராறுன்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்தா தகராறு வரும்னு தெரியாதா உனக்கு? என்னப்பா அது நீங்களே இப்படி சொன்னா? நான் சொல்லாம வேற யாரா சொல்லுவா? அனுபவப்பட்டேன்னு சொல்றேன். சட்டப்படி ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டு வரப்படாது அதுவும் பொம்பளை இல்லாத இந்த வீட்டுல இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத போ. மண்டையே கொதிச்சு போயிருக்கு ஒண்ணு யாராவது போய் பாடு பிடிஞ்சு பேசு தெரிஞ்சுதான் நான் இங்கேயே நினைக்கிறேன். ஒற்றுமையா இருக்கிற உங்க குடும்பம் என்னன்னு பிரிஞ்சு போறத நான் விரும்பல அதனாலதான் நான் போறேன். நீ போனதுக்கு அப்புறம் தான் அந்த நிலைமை ஏற்படும். ஒரு அன்பு மகனை எங்க அப்பாவும் ஒரு நல்ல அண்ணனை என் தம்பியும் இழந்துட்டு வாங்க அதுக்கு நீதான் காரணமாக. சாயந்தரம் உங்க அப்பா பேசின பேச்சில இருந்து உங்க குடும்ப ஒற்றுமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக நீங்க உங்க அப்பாவையும் தம்பியும் இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். உனக்காக நான் இறங்கி இழக்க தயாரா இருக்கும் போது நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உங்க அப்பாவோட குணத்தை பார்க்கும்போது நான் உங்களை கல்யாணம் செய்துக்கிட்டு நிம்மதியா இந்த வீட்டுல வாழ முடியுமாங்கிற பயனுக்கு வந்துட்டு. எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது.
எடுத்த உடனே குறிப்பாரு. அடுத்த நிமிஷம் அவனு பரவாயில்ல போல. உங்க தம்பியா? அவனை பத்தி உனக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு தான் முரடன், ஆனா ரொம்ப நல்லது. யார்கிட்ட எதை செய்யறது எதை செய்ய கூடாதுங்கிற பேதமே புரியாத ஒரு வெகுடி. இன்னைக்கு உன் கைய பிடிச்சிடுதாங்க, நாளைக்கு பார் உன் கால விழுந்து அண்ணன் என்ன மன்னிச்சிருங்கிறது மன்னிப்பு கேட்பான். ஏன் யோசிக்கிறேன், நான் உண்மைதான் சொல்றேன். அதற்கு அப்பா தூங்குறாரு, நாளைக்கு எல்லா விபரத்தையும் அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடறேன். பாரு, நீ உண்மையாகவே ராணியாகி இந்த வீட்டுல ஆட்சி செய்ய போற. நீ போய் நிம்மதியா தூங்கு. நான் ஒண்ணும் ஓடி போக மாட்டேன், நீங்க காவல் காத்தது போதும். முதல்ல நீங்க போய் தைரியமா தூங்குங்க. போங்க, போங்க. போக மாட்டீங்களா? ஏன் காட்டு உடையில உன்ன பாத்துக்கிட்டு இருந்துட்டு இந்த உடையில பார்க்கும்போது அழகு தேவதையா காட்சி இருக்கேன். நல்லா இருக்கு இந்த ராத்திரி நேரத்துல. போங்க. போக மாட்டேன். ஐயோ, நான் போக மாட்டேன். போங்க. என்ன? போக மாட்டேன். போங்க. கல்யாணம் செய்துக்கணும்னு கூட்டிட்டு வந்தவரு கோபுரத்தானே சொல்றேன். அவன் உன்ன காதலிச்சா, கைய தொட்டான், அவ்வளவுதான். ஆனா இது வரைக்கும் பனிமலரா செடியில இருந்த உன்ன இன்னைக்கு பாபு பறிச்சு சொந்தம் கொண்டாடிட்டான். இப்ப சொல்லு, யாரு உன் கணவன்? ஐயோ, இது என்ன சோதனை! கோபு இதை கேள்விப்பட்டு உயிரோடு இருக்க மாட்டாரு, இருக்கவே மாட்டாரு. ராணி, ஒருத்தருக்கு மனைவியான பின்னாடி இன்னொருத்தர் மனசால நினைக்கிறது கூட தவறு. தாய் கட்டதுக்கு முன்னாடிதான் தாய், தாப்பா, அண்ணன், தம்பி, பந்த பாசம் எல்லாம். இப்ப நீ நினைக்க வேண்டியது பாபுத்தான், அவன் தான் உனக்கு கடவுள். என்ன யோசிக்கிற? அந்த முரடனோட எப்படி வாழ்க்கை நடத்துறதுன்னு நினைக்கிறியா? ராணி, அடிச்சாலும் ஒதிச்சாலும் அவனை தவிர வேற கதி உனக்கு கிடையாது. அதனால அவன் முரட்டுத்தனத்தை மாத்தி நல்லவனாகும்படியா செய்துச்சின்னா பெண் குலத்துக்கே பெருமை. யோசிக்காதே, போ. அவன் தான் உன் கணவன், அவன் காலடியில விழுந்துடு, அவனை விடாது. போ, போ, போ. விடுடி என் கால. விட மாட்டேன். என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் எங்க போறீங்க? நான் எங்கேயாவது போவேன், அதை கேட்க நீ யாரு? உங்க மனைவி. இனி நீங்க தான் என் கடவுள். சாயந்தரம் என்னடா, நீ ஒரு மனுஷனா? இவனே அவனே மரியாதை எல்லாம் பேசிட்டு என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க.
எனக்கு என்ன சம்மதம்? ஐயோ அப்படி சொல்லாதீங்க. தனியா இருந்த உங்களையும் என்னையும் இந்த தாலி சேர்த்து வச்சிருச்சு. நீங்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம். அத்தா தெரியுமா? ஆரவில்லை உன் மனது
மனமத்தில் சாயலிலே அவ்வளவும் தெரிந்துவிடும். ஓஹோ, காதலித்தது அண்ணன் காலிகட்டின தம்பி. அதற்கு இப்ப நான் உன் ஆசனாகிய அடையல் மறுத்த உங்க அண்ணங்கிட்ட ஒப்படைச்சு சிங்கத்துக்கு இரையாகும்படி செய்து பரிசு வாங்குறேன். என்ன சொல்றேன்? உனக்கு புண்ணியமா இருக்கும், என்ன ஒரு வழியா சாகடிச்சு. இந்த சரசாங்கிய சாகடிக்கு வாங்க கொண்டு வந்தேன். அவசரம் இல்லதான், அவகாசம் கொடுக்க ஆலோசனை பண்ணி அழகான முடிவுக்குவா. வாழ்க்கை அமைச்சுக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைங்களுக்கும் உண்டு. அதனால நீ நல்லபடியா வாழ்ந்து. அந்த பொண்ணு கோபத்துல தாரமாரா ஏதோ பேசி போட்டேன், இருக்காளோ இல்லையோ சீக்கிரமா போய் பாரு. ராணி, 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 எங்கடா ராணி, எங்கடா ராணி? ராணியா, என்ன கேட்டா எனக்கு என்ன செய்யும்? இறக்கப்பட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு ஓடியாந்தேன். அதுக்கு முன்ன என் கழுத்தை பிடிச்சு கொல்ல பார்த்துட்டேன். மல்லையா, நான் என்ன தப்பு செய்திருந்தாலும் இதை மன்னிச்சு ராணி இருக்கிற இடத்த மட்டும் எனக்கு காட்டு. அந்த கல்யாணம் நடக்க விடாம செஞ்சேன். நீ திடீர்னு அங்க போனேன்னா ஏதாவது கலாட்டம் ஆனாலும், அதனால நான் முதல்ல போய் அங்க இருக்க நிலவரம் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இருக்க, சீக்கிரமா இங்க வந்துடுறேன். என்ன கல்யாணம் நடத்து போது
அப்படியா? நீ இப்படி பதட்டப்பட்ட ஒண்ணும் நடக்காது. எப்படியே போனீங்க அந்த கூட்டவனை கண்டிப்பா அடையாளம் தெரிஞ்சிடும். அதுக்கான அவர் வேலை செஞ்சிருக்கேன். என்ன என்ன அங்க ரெண்டு பேர் கருப்பு முகமூடி அணிந்து காவலுக்கு நின்றுட்டு இருந்தான். அது ஒருத்தன் தனியா வந்தான், அடிச்சேன், துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நீ போட்டுக்கிட்டு அவங்க ஆளு மாதிரி போய் ராணி வந்துரு. எப்படி மல்லையா மல்லையா இவத்தினை ரொம்ப உதவி செய்யறோம், நம்ம மறக்கவே முடியாது. கொண்ட போட்டு இரு இரு, இது வியா போடவும் முடியாது, கழட்டவும் முடியாது. நான் போட்டு விடுறேன், போட்டு அதுக்கப்புறம் அவளை மறக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றேன், முடியலடா. அதனால எனக்கு அவன் மேல ஒரு பக்கம் பிரியம், இன்னொரு பக்கம் கோபம். என் நிலைமை ரெண்டாம் கட்டான இருக்கடா. நீ என்னடா இப்படி சொல்ற? அந்த பொண்ணு பாவம் உன்னையவே நினைச்சு உருகிட்டு இருக்க. ஆமாமா இருக்கு இருக்கும். ஏன்னா அவளை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மரியாதை எல்லாம் பேசிவிட்டா. தாலி கட்டணும்னு கடவுள்னு சொல்லிட்டாடா. ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு. சரிதான், அவனுக்கு விஷயம் தெரியாதா? என்னது அந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு முரடங்கையில சிக்கி, அதுக்கு இன்னைக்கு அந்த முரடை தாலி கட்ட போறான். அவன் ரத்தத்தை கொடுத்து விடுறாங்க. சொல்லாதே, செய்ய வாடா போலாம். இரு அவசரம் பண்ணலையே. அந்த முரடம் வீட்டுல கருப்பு முகமூடி போட்டுருக்கு. உள்ள ஒருத்தர் வெளியே ஒருத்தர் சாவலுக்கு நின்றுட்டு இருந்தானுங்க. அதுல வெளியே இருந்தவன் அடிச்சு போட்டு அவன் துணி எடுத்துக்கு வந்திருக்கேன். இதை நீ போட்டுக்கிட்டு நீ உள்ள போ. அங்க இன்னொருத்தர் முகமூடியில இருப்பான், முரட்டு பய. அவர் அடிச்சு போட்டுரு, அவன் துடிய நான் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அவங்க ஆளு மாதிரி போய் ராணியை கூட்டிட்டு வந்தோம். இரு இரு, இது நீயா போட முடியாது, கழட்ட முடியாது. நான் போட்டு விடுறேன், போ. Thank you.
பாத்துக்க மீனா. ஆமராணி, உன்னை சேர்த்தா நான் வந்தேன். அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு, அதுக்குள்ள அவசரப்பட்டு நீ வந்துட்டு வா வீட்டுக்கு போல. என்ன தொடாதீங்க. கல்யாணம் ஆனவ ராணி, நீ என்ன சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். இதோ உன் கருத்துல தாடி கட்டினது யாரு? யாரு? ஏன் தயங்க? யாரு சொல்லு சொல்லு சொல்லு. உங்க தம்பி. தம்பி? என் தம்பி உன் கருத்துல தாடி கட்டினா? என் தம்பி பாபுவா உன் கருத்துல தாடி கட்டினா? ஐயோ தம்பி 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 தம்பி, என்னடா இப்படி திச்சுட்ட? உன் முரட்டுத்தனத்தையும் ஊர்க குலத்தையும் வச்சு என் வாழ்க்கையோட விளையாடிச்சியடா, என் வாழ்க்கையோட விளையாடிச்சியடா, என் வாழ்க்கையோட விளையாடிச்சியடா. இந்த நிமிஷத்திலிருந்து தாயா வலிக்கிறேன். அம்மா, எனக்கு நீ ஒரு வாக்களிக்க முடியும்? சொல்லுங்க. முதல்ல எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. சத்தியமா சொல்றேன். என்ன வேணும்? நான் உன்னை விரும்புன விஷயம் என் தம்பி தெரிஞ்சா, ஐயோ அண்ணனுக்கு துரோகம் செஞ்சுட்டுமேன்னு துடிச்சு தற்கொலை பண்ணிக்குமா? அந்த அளவுக்கு என் மேல பாசம் உள்ளவன் ராணி. நான் உன் விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டும் எந்த நேரத்திலையும் நீ அவங்கிட்ட பேச கூடாது. அம்மா, நான் உன்னை இழந்ததோட இருக்கட்டும், என் தம்பியையும் எனக்கு இப்படி செஞ்சிடாதம்மா, என் தம்பியையும் எனக்கு இப்படி செஞ்சிடாதம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் உங்க தம்பியா இருந்தாலும் இப்ப அவர் என் கணவர், அவரை இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. என் தம்பியை பத்தி தான் உனக்கு ஏற்கனவே தெரியுது. அவன் என்ன தப்பு செய்தாரும் நீதாம அனுசரிச்சு நடக்கணும், நீதாம அவனை திருத்தணும். உன்னை கும்பிட்டு கேட்டுக்க. நீங்க சொன்ன மாதிரி என் கணவர்கிட்ட நான் நடந்துக்கிறேன். நல்லதுமா, இது உலகம் பிரச்சனை செய்யுது. ஆமா, கண்ணன் உன்னை கூட்டிட்டு போய் வேற யாருக்கும் கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறதா மல்லைய சொன்னானே? போய் எங்க அண்ணனை நான் பார்க்கவே இல்லை, அந்த மல்லையன் தான் இங்க கடத்திக்கிட்டு வந்துட்டான். அப்ப நான் அரைக்குள்ள அடிச்சு போட்டது யாரு? தம்பி தம்பி தம்பி, நான் தாண்டா தம்பி 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 தம்பி, உனக்கு அப்பாக்கும் தெரியாம ராணி கழுத்துல தாலி கட்டிட்டேன்னா என்ன மன்னிச்சிருன்னா? பரவாயில்லடா தம்பி, பரவாயில்லடா பரவாயில்ல. எடுத்துடுறா
என்னடா தம்பி, என்னடா என்னடா கொண்டு இருந்த அண்ணன், யாரோ ஒரு முரட்டு பையன் என்ன நல்லா அடிச்சு விட்டாண்ட. நாம கோதாவில் இறங்கி குத்து சண்டை போடுவோம்ல, அப்ப நீ முதல் நீ இடுப்புல அடிப்பு, அதே அடி என்ன என்னால வலி பொறுக்கவே நடித்தேன். இந்த கைதாட்டா அவன் நடிச்சிச்சு, இந்த கைதாடா இந்த கைதாடா அண்ணன் அண்ணன் தானே தம்பி அடிச்சு விட்டது, நான் என்னமோ வேத்த மனுஷன் அடிச்சு விட்டான்னு அழுதுட்டேன். அண்ணா பாருங்க, நான் திருத்திட்டு இருக்கேன். நீ சிறிய சிறிய சிறு அண்ண. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? மல்லை என்ன கூட்டிட்டு அடப்பாவி, அவன் தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்தான். ஆச்சாங்க, அண்ணனின் தம்பியை மோத விட்டுட்டு வேடிக்க பாக்குறான் அந்த அயோக்கிய பையன். தம்பி அவன் அப்புறம் பாத்துக்கலாம், வாடா வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கேன்னு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பாவே இங்க வந்து என்ன கூட்டிட்டு போனா, நான் வர்றேன்னு. நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன்டா. அண்ண என்ன தம்பி, சத்தியமா நீ என்ன மன்னிச்சுட்டியாருன? அப்படி சொன்னார தம்பி, அப்படி சொன்னாரா? அப்படின்னா அப்பா கூட என்ன மன்னிச்சிருவாருன்னு? கண்டிப்பாடா, நான் போய் அப்பாவை சமாதானப்படுத்துறேன். நீ தைரியம் வர்றா. நடந்துக்க மாட்டேராணி, என்ன நீங்க மருட்டுத்தனமா நடந்துக்க மாட்டீங்க. என்ன கைவிட மாட்டீங்க? மாட்டேராணி, மாட்டே மாட்டேன், சத்தியமா மாட்டேராணி. அண்ணாவை கூப்பிடா, உன காதலிச்சு கலத்திட்டு போறானே அந்த அயோக்கிய பையன் எங்க? இதோ இவனா? ஆமா, இவதான் என் கனவு. தப்பு செஞ்சவன் தம்பி, அவனை விட்டுட்டு அண்ணன் மேல பழி சுமத்தி எங்க சிரேயத்தை கெடுக்க பார்த்துட்டு பரிசா கேக்குற? பாபு, ராணி, பாபு, ராணி இருந்தா காரணம் வந்தா ஏற்கனவே அடி வாங்கி வாயெல்லாம் கழிச்சுக்கிட்டு இருக்கான். விஷயத்த கழுறான். என் தம்பி ராணி எங்க சொல்லு? செங்கண்ணு ஆற்றோட வந்து என்னை அடிச்சு போட்டுட்டு அவங்க ரெண்டு பத்தி இழுத்துட்டு போயிட்டான். இந்த நேரத்துல தான் போய் சொல்லுவேன், சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. அவன் தான் இந்த நேரத்தை போய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்றாங்க. போ செங்கடா பாபு. அப்பா, செங்கண்ண தம்பிய ராணியை கொண்டு போயிருக்கான், ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவான். வாங்க சீக்கிரம் அப்பா. நினைச்சேன்
சார் பாத்தீங்களா இவன் நான் கரடி பிடிச்சவன் சொல்லி என்னை ஏமாத்தி காசெல்லாம் பறிச்சு விடான் சார் கொலை செய்ய வந்துட்டியா நீ உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின குற்றத்துக்காக என்ன வேணா சிங்கத்துக்கிட்ட இறையாக்கு ஆனா ராணிய விட்டுடு அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நான் பழைய பாபுவா மாறிடுவேன் வேண்டாம் அண்ணா உன் சம்பிரதாய எப்படி சாகடிக்க வேண்டியது பெண் தானே அதனால என்ன பொண்ணுடு அவரை விட்டுடு அவரை விட்டுடு ராணி நீ செத்து நகை வாழறதா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா சிங்கண்டா ராணி இல்லைன்னா நானும் இல்லை அதனால என்னையும் சாகடிச்சு ஏண்டா முழிக்கிறீங்க ரெண்டு பேரையும் சேர்த்து சிங்கத்துக்கிட்ட வீசுங்களா நிறுத்துங்க செங்கண்ணா செங்கண்ணா என்ன இதெல்லாம் ஐயா உங்க மகன் எனக்கு தெரியாம என் தங்கச்சியை கடத்திட்டு போய் தாலி கட்டிட்டான் தப்பு செங்கண்ணா ஆரம்பத்துல உன் தங்கச்சியை விரும்பினது அப்பா உன் கூட்டாளி கோபு ராணி மேல ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்கிட்ட அனுமதி வாங்குறது கூட்டிகிட்டு வந்தான் அது விஷயம் புரியாம இந்த விளையாட்டு போய் அவ கழுத்துல தாலியை கட்டிட்டான் இவ்வளவுதான் நடந்தது செங்கண்ணா உன் குடும்ப வாழ்க்கையிலேயே நான் குறுக்கிட்டேன் உன்னுடைய காதல் பாதையிலேயே நான் கால் எடுத்து வச்சேன் உன்னுடைய கற்பனைக்கையும் கனவுகளையும் நான் அழைச்சேன் இப்பதான் எனக்கு தெரியுது நான் துரோகம் செஞ்சது செங்க நினைக்கல எங்க நினைக்குதா எங்க நினைக்க முடியாத அளவுக்கு உனக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன் தம்பி நீ ஒரு தப்பு செய்யல நீ ஒரு தப்பு செய்யல கொஞ்சம் பொறுமையாருடா கொஞ்சம் பொறுமையாரு அப்பா என்ன காரியம் பார்த்துட்டீங்க செங்கண்ணா நீ குறிப்பிட்ட குற்றவாளி நான் தான் இனி வம்போ வாதமோ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளதான் அந்த தப்பு செஞ்சவன் நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியது நானே இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீ வாயை திறக்க கூடாது பார்த்தி மீறி நீ பேசுன செங்கண்ணா ஏன் பேசாம இருக்கிற பேசு பேசு நல்லா இருக்கு கோபு தம்பியை காப்பாத்துறதுக்காக அவன் செய்த தப்ப தூக்கி உன் தலைமையில போட்டுக்கிட்டா அதை நான் நம்பிடுவேனா இல்ல செங்கண்ணா உனக்கு தெரியாது நான் சொல்றதை நம்பு என் தம்பியையும் உன் தங்கச்சியையும் விட்டுடு குற்றவாளியான என்ன நீ சிங்கத்துக்கு இரையாக்கு என்ன நீ இரையாக்கு செங்கண்ணா என்ன இரையாக்கு கோபு தயவு செய்து இந்த விஷயத்துல நீ தலையிடாது எங்க சம்பிரதாயத்தும் உனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது இங்க இருந்து போயிடு என்ன சம்பிரதாயம் ஒரு பெண்ணு ஒருத்தனை விரும்பினா அவனை சிங்கத்துக்கு இரையாக்குறதா இது சம்பிரதாயம் இல்ல முட்டாள்தனமான மூடப்பட என்ன எது வேணாலும் சொல்லு அதுக்கு உனக்கு இருக்கு ஆனா எங்க சம்பிரதாயத்தை அவமதிக்க உனக்கு மட்டுமல்ல வேற எவனுக்குமே உரிமை இல்லை செங்கண்ணா என் தம்பியையும் அவன் மனைவியும் காப்பாத்துங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நான் இங்க வந்தேன் ஆனா இப்ப அது மட்டுமல்ல பழமை வாசி படர்ந்து அறியாமை குளத்துல மூழ்கி கிடக்கிற உன்னையும் திருத்தி தெளிவுபடுத்த வேண்டிய நிலைமையும் எனக்கு வந்தாச்சு திருந்துட்டுமா நிறுத்த மாட்டேன் மூடத்தனத்தையும் மூர்க்கத்தனமான அந்த சிங்கத்தையும் ஒரே நேரத்தில் ஒழிச்சு கட்டினேன் ஆஹா அப்படி வாராஜா என்ன நீ திருத்துறது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல அந்த சிங்கத்தவனால ஜெயிக்க முடியுமா எங்கண்ணா
என் வீரத்துக்கும் பாசத்துக்கு சேர்த்து சவால் விடுறேன். ஏத்துக்கோ. இது நீ சொல்ல முடியும், நான் கேட்கிறேன். ரெண்டு பேரும் அவரை சொல்லுங்களா. தம்பி ராணி இருக்காங்க. எனக்கு
மனசுக்கு ஆறுதல் கிடைச்சது அண்ணா, எனக்கு வாழ்வு.